நம்ம கடை பேர் வந்து இது ஜிவி பெட்ஸ் ப்ரோ. இது வந்து விருகம்பாக்கத்தில் ஈஸ்ட் ஒன் இயர் ஸ்ட்ரீட்டில் இது இருக்கு. ஷாப்பில் வந்து இது பேர்ட்ஸ் டாக்ஸு கேட்ஸ் என்ன வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். தவிர அவங்களுக்கு தேவையான ஆக்சரிஸு ஆக்சரிஸ் எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸுக்கு தேவையானதெல்லாம் ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. டாக்ஸுக்கு போன்ஸு ரிங்ஸு போன்ஸு சூஸ்டிக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. கேட்ஸுக்கு வந்து ஃபுட்டு ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸு ஷாம்பூஸு பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது. அது தவிர ஸ்பா பண்ணுவோம், பாத் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது. இப்போது பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஊருக்கு எங்கேனா போகணும்னா அந்த மாதிரி டைமில் போர்டிங் பார்த்துக்கிறது எல்லாமே இது பண்ணுவோம். க்ரூமிங் பண்ணது வந்து டாகு பார்த்துட்டு டாகோட ஏஜ் வைஸ் இது பண்ணும் ப்ரைஸ். கேட்ச்க்கும் அது சேம். இதெல்லாம் வந்து பெட்ஸோட ட்ரீட்ஸ் அண்ட் ஆக்சரிஸ் ப்ரோ. இது வந்து டாக்ஸோட ட்ரீட்ஸு சூஸ்டிக்ஸு வந்து இதெல்லாம் ட்ரை ட்ரீட்ஸு எல்லாமே வந்து எப்போவுமே டாக்ஸுக்கு மட்டும்தான் ட்ரீட்ஸு சூஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸுக்கான ட்ரை ட்ரீட்ஸ். இது வெட்ரீட்ஸில் இது வந்து வெட்ரீட்ஸ். இது வந்து ஃபுட்டோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அண்ட் தென் இது வந்து பப்பீஸ்க்கான இது டாய்ஸில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோப் டாய்ஸ் இருக்குது, ரப்பர் டாய்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்குது, ஃப்ரீஸ் டாய்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்குவிக்கி டாய்ஸ் இருக்குது. தவிர காலர்ஸு பாடி பெல்ட் இருக்குது. தென் பப்பிக்கு தேவையான கலர் அண்டு லீஷு செட்டாக இருக்குது. இதெல்லாம் இது வந்து பேர்ட்ஸோடது, பேர்ட்ஸோட ரிங்கு. அண்ட் தென் இப்போ ஹேரி பிரீட்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து நாட்ஸ் விழுகும், சிக்கு விழுகும். அது எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. அது எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து நாட்ஸ் கோம்புன்னு சொல்லுவாங்க. நாட்ஸ் கோம்பு இருக்குது, நெயில் கட்டரு. அண்ட் தென் பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் ஸ்டோனுங்கிறது வந்து நார்மலாக ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது நெயில் கட்டர்ஸு, ப்ரஷ்ஷு, பாத் பண்ணுறதுக்கான இது, ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இது ஃபைட்டர் ஃபிஷர்ஸ் இருக்குது 150. இதெல்லாம் வந்து டாக் ஃபுட்ஸ் ப்ரோ. இது இது வந்து அடல்ட்டுக்கு டாக். இதில் வந்து இது நமக்கு வந்து சின்னதாக இருக்குது பப்பின்னு சொல்லுவோம், பெருசாக இருந்தால் அது அடல்ட் டாக்னு சொல்லுவோம். இப்போ டாகோட ஃபுட்டு வந்து இது பேசிக்காக 3 types வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு 1 to 3 months வரைக்கும் இருக்கிறதுக்கு ஸ்டார்டருங்கிற ஃபுட்டு கொடுப்பாங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து 3 months அப்புறம் வந்து பப்பிங்கிற ஃபுட்டு கொடுப்பாங்க. அண்ட் தென் இது பப்பிங்கிற ஃபுட்டு வந்து 3 monthsலேருந்து 1.5 years வரைக்கும் இது கொடுத்துட்டு அண்ட் தென் அடல்ட் ஃபுட்டு கொடுப்பாங்க. இது இதிலே வந்து பிராண்ட் வைஸ் நிறைய இது வரும். நம்மளாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பெடிகிரி பெடிகிரி தவிர ராயல் கேனன் இருக்குது, என்என்டி இருக்குது, பியூரினா இருக்குது, டூல்ஸ் இருக்குது, எல்லாம் ஃபுட்டுமே இருக்குது. கேட் ஃபுட்லேயும் நிறைய இது இருக்குது. கேட் ஃபுட்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டன் ஃபுட் இருக்குது, அடல்ட் ஃபுட் இருக்குது, அந்த விஸ்காஸு மியோ எல்லாமே இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்திங்கன்னா பியூர் பெட் இருக்குது. பியூர் பெட் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை ப்ரோ, பார்த்தீங்கன்னா பிராண்டு அண்ட் தென் அவங்க நியூட்ரிஷன் சப்போர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது பெடிகிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக்கன் பேஸ்டு மட்டும் இது பண்ணுவாங்க. இதுவே என்என்டிங்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இது ஃப்ரூட்ஸ் அண்டு சிக்கன் அந்த மாதிரிலாம், மீட்டு அந்த மாதிரிலாம், பம்ப்கின் வித் பொமோக்ரானேட் அந்த மாதிரி ரெசிபிலாம் மிக்ஸ்டாக இருக்கும். கேட்டது வந்து கேட்லேயே வந்து நார்மல் கேட்டுக்கும் இருக்குது, பர்ஷியன் கேட்ஸ்க்கும் இருக்குது ஃபுட்டு. பர்ஷியன் கேட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக இது ஃபுட் இருக்குது. ராயல் கேனன்லேயும் தனியாக இருக்குது. இதெல்லாம் பர்ஷியன் கிட்டன்ஸ்க்குனே கொடுக்குறது. இது வந்து கேட் லிட்டர் ட்ரே. இது வந்து இப்போது டாகுக்கு வந்து நம்ம ஈஸியாக வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம், ஆனால் கேட்ஸுக்கு வந்து நம்ம இது வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. பர்ஷியன் கேட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து இந்த ட்ரேவை வச்சுட்டு இதில் வந்து கேட் லிட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ஒரு 3/4 அதை வந்து இது ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சிட்டோம்னா கேட்ஸ் வந்து அதுக்குள்ளே அதில் வந்து கேட் லிட்டர் போயிடும்.
அண்ட் தென் அது ஸ்கூப் இருக்கும், அது தனியாக ஸ்கூப்பில் வந்து எடுத்து இது டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் அது தவிர ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது, ஃபிஷ் டேங்க்ஸு, மோட்டார்ஸ் இருக்குது, லைட்ஸு. அந்த ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து அதுலேயே ஃபேன்சி டைப்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரில இது ஒரு ஃபிஷ் டேங்க் தான். அந்த தென் ஹேம்ஸ்டர்ஸ் பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக வேணும்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் பார்த்தோம்னா இதுக்கு இதெல்லாம் கேட் அண்ட் பப்பீஸ்க்கு வந்து ட்ராவல் டைமில் பேக் பேக் மாதிரி போட்டு போவாங்க, அதுக்கான பேக் இது. இது வந்து நார்மலாக ஒரு கேட்டை ஒரு அடல்ட் கேட்டே இதுக்குள்ளே வச்சு பேக் பேக் மாதிரி தோளில் போட்டு இது பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே கேரியர் மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இல்லையா. ஒரு ரெண்டு பேர் போகிற டூ வீலர்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணிட்டு போகிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா பேக் பேக் மாதிரி போட்டு இது பண்ணிட்டு போகலாம். ஃபிஷ் நெட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஷாம்பூஸ் இருக்குது, ஷாம்பூஸ் இருக்குது, பர்ஃப்யூம்ஸு. அண்ட் தென் இப்போ பெட்ஸுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடலான்னா இது இது வந்து மவுத் ஸ்ப்ரே, இது மவுத் ஸ்ப்ரே இருக்குது அதுக்கு தனியாக. பேசிக் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் மெடிசன்னா இது வைமினல்லாம், இது மல்டி விட்டமின், அண்ட் தென் இது எல்லாமே அதுக்கு தேவையான இது. சோப்பு சோப்பு இருக்குது, ஷாம்பூஸும் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறது இருக்குது, மெடிக்கல் ஷாம்பூஸ் இருக்குது. அண்ட் தென் மேலே இருக்கிறது வந்து கெனல் வாஷு. அண்ட் தென் டாக்ஸ்க்கு பெட்ஸுக்கு வந்து டவல் தனியாக இருக்குது, டவலு, வெட் வைப்ஸ் இருக்குது, ட்ரைனிங் பேட்னு இருக்குது. ட்ரைனிங் பேட்னால் இப்போ அடல்ட் டாக் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, 3 மந்த்ஸ் பிலோ அந்த வேக்சின் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கை கொள்ந்த மாதிரி இருக்கிற பப்பியவெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனால் இன்ஃபெக்ஷன் ஏதாகுங்கிற மாதிரி இருக்கிறக்காக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த ட்ரைனிங் பேடுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது ட்ரீட் பிஸ்கட், ட்ரீட்ஸ் மாதிரி இது கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஸ்கட்ஸு இதெல்லாம் பப்பீஸ்லேருந்து கொடுக்கலாம். ஒரு 3 மந்த் பப்பீஸ்லேருந்து கொடுக்கலாம். அந்த கிரேவிஸ் வந்து ஃபுட்டில் வந்து எல்லா டாகுமே வச்சோம்னா எல்லா ஃபுட்டையுமே சாப்பிடாது, ஒரு சில டாக்ஸ் வந்து டேஸ்ட் பார்க்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ஃப்ளேவர் வைஸ் இருக்குது. பிடிகிரி மட்டும் இல்லாமல் இது ஜெரையிலேயும் இருக்குது, சிக்கன் லிவர் இருக்குது, ரோஸ்டட் டக் ஃப்ளேவர் இருக்குது, அந்த சிக்கன் வெஜிடபிள்ஸ் இருக்குது, கிரில்டு சிக்கன் ஃப்ளேவர் இருக்குது. நார்மலாக எந்த ஃபுட்டில் வேணாலும், இல்லை நம்ம ரைஸ் தான் வைக்கிறோன்னா ரைஸில் கூட நார்மலாக மிக்ஸ் பண்ணி இது கொடுக்கலாம். இப்போ பிடிகிரி கொடுக்குறோன்னாலும் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து போயிட்டேன். ஆ இருக்குது ப்ரோ, கேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காஸில் இருக்குது, அண்ட் தென் மியோவில் இருக்குது, மியோ கிட்டனில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். ஏன்னா டாக்ஸை காட்டிலும் கேட்ஸ் தான் அதிகமாக டேஸ்ட் பார்த்து சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் வந்து பசினால இது ஒரு 3 வேளை அந்த வந்து ரொட்டீன் வந்து நீட்டாக சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் கேட்ஸ் வந்து பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாட்டர் வைக்கிறீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் தான் அது கேட்ஸ் சாப்பிடும். நீ அதுங்க செல்ஃப் க்ளீனிங் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் தான் சாப்பிட்ற ஃபுட்டும் க்ளீனாக இருக்கணும்னு பார்க்கும். இது வந்து பெர்ஷியன் கேட்டு. பெர்ஷியன் கேட்லேயே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது, பஞ்சு, செமி பஞ்சு, ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செமி பஞ்சு ஃபேஸ். இது வந்து கிட்டன் தான், 2 மந்த்ஸ் கிட்டன். இது ஃபீமேல் கேட்டு, இது சேலுக்கு. இது வந்து சேலுக்கு தான் இருக்குது, 8000. இது நம்மகிட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்கு, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, காக்டெயில்ஸ் இருக்குது, ஃபின்ச்சஸ் இருக்குது. இது வந்து ஃபின்ச்சஸ்ஸு. அந்த இது கின்னிபிக் இருக்குது, ரேபிட்ஸ் இருக்குது கீழே. இந்த பேர்ட்ஸ்லேயே வந்து டேம்டு பேர்ட்ஸ் இருக்குது, வைல்டு பேர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எந்த பேர்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணியும் நாங்கள் இது பண்ணுவோம். ப்ரைஸஸ் வந்து 450 ஸ்டார்டிங், லவ் பேர்ட்ஸ் வந்து 450. அதுக்கு மற்ற பேர்ட்ஸ் வந்து டேம்டு பேர்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கேஜஸ் வந்து இது சிங்கிள் பேர் வைக்கிற மாதிரி ஒரு கேஜ் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 500 இருக்குது. 500 நீங்கள் 3 ஃபீட் கேஜஸ் இருக்குது, 3 ஃபீட் கேஜ் இருக்குது. அதுலேயே கோல்டு ஃப்ரேம் போட்டது இருக்குது. இது வந்து ஷிஜு பப்பி ப்ரோ. ஷிஜு பப்பீஸில் வந்து இவங்க வந்து என்னென்னா ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து இந்த ஒயிட்டு, ப்ரௌனு, அண்ட் தென் பிளாக் இருக்கு பாருங்கள், கேஸில் பிளாக் இருக்கு. இந்த மூணு கலர் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும், ட்ரை கலரில் தான் வரும். இதுலேயே டபுள் கலர்ஸ் வரும், பேட்ச்டாகவும் வரும். அந்த இவங்க வந்து டாய் பிரீட்ஸ் தான். இப்போ டாக்ஸே வந்து 4 தான் இது பண்ணுங்க. என்னென்னா டாய் பிரீட்ஸு, மீடியம் பிரீட்ஸுன்னு சொல்லுவாங்க, காட் டாக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அண்ட் தென் ஜெயின் பிரீட்ஸு. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னென்னா இப்போ பொமேரியன்னு சொல்லுவாங்க, பொமேரியனை காட்டிலும் சிட்ஸு வந்து சின்னது தான்.
ஷிஜு டேஷ் அண்ட் எல்லாம் சின்னதா அந்த இதெல்லாம் டாய் பிரீட்ஸ் மினி பிரீட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பீகிள் நம்ம இந்தியன் சாதாரண நாட்டில் இந்த இதெல்லாம் வந்து மீடியம் பிரீட்ஸ்னு சொல்லுவாங்க. காக்கர் ஸ்பேனியல் இதெல்லாம் மீடியம் பிரீட்ஸ். இந்த லேபு ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த இதெல்லாம் வந்து லார்ஜ் பிரீட்ஸ்னு சொல்லுவாங்க. ராட்வெய்லரு செயின்ட் பெர்னார்டு கிரேட் டேனு இதெல்லாம் வந்து ஜெயின்ட் பிரீட்ஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா இது மினி பிரீட்ஸை வந்து டாய் பிரீட்ஸை வந்து என்னானாலும் சரி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி அவங்க நல்லா விளையாடுவாங்க அவங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி லெவல் நிறையா இருக்கும். ஃபுட் இன்டேக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இது பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறோம்னா இந்த ஃபுட்டு தான் ப்ராப்பராக இது ப்ராப்பராக ஒரு ஃபுட்டு மெயின்டைன் பண்ணோன்னா அந்த ஃபுட்டு தான் ப்ராப்பராக இது மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். திடீர்னு மாத்திரம் அப்படின்னா டேஸ்ட் பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த உடம்பு சரியெல்லாம் போகுது அந்த மாதிரிலாம் வரும் இந்த ப்ரீடு எடுத்துக்கிட்டாலும். இதுவே இது லேபு ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டாக்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்காகலாம் சாப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் இன்டேக் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ ஜெயின் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ணுறாங்களோ அதை காட்டிலும் இது டேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் ஃபுட் இன்டேக் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபுல் அது லார்ஜ் சைஸ்க்கு அவங்களோட ஹெட்டு அந்த இது எல்லாத்துக்கு இதுக்குமே அதுக்கேற்ற நியூட்ரிஷன்ஸ் தேவை. அதுக்கேற்ற ஃபுட் இன்டேக் இருந்தால் தான் அவங்க இது சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். டாக் ப்ரைஸ் வந்து எப்போவுமே இது அன்ஸ்டேபிளாக தான் ப்ரோ இருக்கும். இப்போ ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக இந்த இதில் இந்த ப்ரைஸ்லேருந்து தான் இதுன்னு சொல்ல சொல்ல முடியாது. மினிமம் வந்து ஒரு 6,000லேருந்து வேணால் ஸ்டார்டிங்காக இருக்கும். எங்ககிட்ட என்ன ஒரு கஸ்டமரோட இது இருக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ யாரா வந்து எங்ககிட்ட கேட்குறாங்கன்னா எங்கள் கடைக்கு வர கஸ்டமரோ எங்கள் கான்டாக்ட் இருக்க யாருனா ஒருத்தர்கிட்ட பப்பீஸ் இருக்குதுன்னா அவங்ககிட்ட வந்து நாங்கள் அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுப்போம்.